ஏற்கனவே நண்பர் கேட்ட ஏற்கனவே நம்முடைய நண்பர் கேட்ட அதே கேள்விதான். நான் உங்களுக்கு தெரியும் நம்முடைய நான் இப்படி பாக்குறேன்னா உங்க கேள்வி நான் இப்படி பாக்குறேன் எப்படி பாக்குறேன்னா இரு அவையிலுமே உறுப்பினர் இல்லாத ஒரு மனிதர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வந்த ஒரு மனிதரை மோடிஜி வந்து கூப்பிட்டு அமைச்சரா ஆக்கியிருக்காருன்னா அந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட மரியாதையாக நான் பார்க்கிறேன். அப்படிதான் நான் பார்க்கிறேன் இந்த கேள்வி. இரண்டாவதுங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த ப்ரொவிஷன் இருக்கு, அதனாலதான் அந்த 6 மாசம் கேப் கொடுத்துருக்குறாங்க, இல்லாம நீங்க அமைச்சர் ஆகுங்கன்னு. ஏன்னா இதுல வந்து ரொம்ப எமினன்டான நல்லவர்கள் விட்டு போய் கூடாது விட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் அந்த சட்டமே இருக்கு. சமுதாயத்துல பெரும் ஒரு பங்காற்றினவங்க, இலக்கியவாதிகள், நல்ல தலைவர்கள், அவங்க உள்ள வந்து ராஜ்யசபால பேசும் பொழுது அவருடைய பேச்சு வந்து சமுதாயத்துல இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கறக்காகத்தான் அந்த ப்ரொவிஷன். அப்படித்தான் நான் பாக்குறேங்கன்னா. இரண்டாவது கேள்வி, மக்களுடைய ஆசை வேண்டி அப்படின்னாங்கன்னா மக்களுக்கும் நம்முடைய அமைச்சருக்கும் இடையில அந்த கேப்பை இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நேரடியாக மக்கள் வந்து பார்க்கணும், நேரடியாக அவங்க பிரச்சனையை சொல்லணும். அது மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ. இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இருக்கு, ஃபிஷரிஸ், டைரி டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி எல்லாமே. அதற்காகத்தான் மக்கள்கிட்ட அந்த நெருக்க வரணும்னு ஏற்கனவே நம்முடைய பத்திரிகை நண்பர் கேட்ட கேள்விதான். அந்த அவருடைய வீட்டு பக்கத்துல சொந்த மாவட்ட பக்கத்துல இருக்கு, வேற எந்த காரணத்திற்காகவும் இது கிடையாது. அடுத்து ஒரு பகுதியாக அதுக்காகத்தான் 3 நாளா சுருக்கிட்டோம். 7 நாள் 8 நாளுங்க பொழுது அவங்க கேட்ட கேள்வி வந்து உண்மையாலுமே தொந்தரவாயிரம் எல்லாத்துக்குமே. அடுத்த ரவுண்ட் எல்லா இடத்துக்கும் போவாங்க, எல்லா மக்களும் பக்கத்துல இருந்து ஓ நம்ம அமைச்சர் நம்ம பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக.